ஸ்டூடெண்ட் ஹெல்த் லைன் ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் சேர்த்து 16 41 7 புதுசாக இருக்குது. இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் நம்பர் தான்மா. இப்போ இதில் வந்து நிறைய தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க, சிஓ டிஓ நம்பர் ஹெச்எம் நம்பர், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா காவல் நிலையம், தீயணைப்பு, மருத்துவ ஆலோசனை இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த சைல்டு கேர் சென்டர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குள்ள நம்பர்னு தெரியுமா? தெரியும் டீச்சர். இது வந்து இந்த எங்கேயாவது வயசு கம்மியாக இருக்கவங்க வேலை பார்த்தா, அப்படி இல்லாட்டி ஆதரவற்ற குழந்தைங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா இந்த நம்பர் யூஸ் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா. ஆமாம், இந்த இது வந்து அவ சொன்ன மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாத்துக்குமே சொல்லலாம். அதை விட முக்கியமாக இந்த சின்ன குழந்தைகளில் கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, 10வது முடித்த உடனே கல்யாணம் பண்ணுறாங்க நிறைய பிள்ளைங்களுக்கு, அதை பற்றியும் கூட நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை தடுக்கிறதுக்கு ஏற்பாடு. அதே மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் லைன் அப்படிங்கிறது இப்போ கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு அரசில், 14 415. உங்களுக்கு வந்து இப்போ இந்த 10th முடிச்சுட்டு அடுத்து மேற்படிப்பு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட பேசலாம். பேசினா அவங்க வந்து உங்களுக்கு வந்து இதை பற்றின விளக்கங்களை சொல்லுவாங்க. அதாவது மேல் படிப்புக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காகவும் இந்த லைனை இந்த நம்பரை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம நிறைய டிவியில் பேப்பர்லலாம் படிச்சிருப்பீங்க, பெண் குழந்தைகள் பாலியல் தொந்தரவு அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் பஸ்ஸில் வரும்போதோ இல்லை வீட்லேயோ இல்லை இங்கே ஸ்கூல்லையோ எதுவும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் முதல்ல உங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லணும். அப்புறம் உங்கள் அப்பா அம்மாவாலையும் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க வந்து இதற்கான ஆக்ஷனை எடுப்பாங்க, உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். எப்படி நடந்துக்கணும் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட் ஹெல்ப்லைன் நம்பர். இது வந்து தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது.